ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான வீக்லி டாஸ்க் வந்தாச்சு. இந்த வீக்லி டாஸ்க்காக நாங்களாம் எவ்வளோ வாட்டி கதறியிருப்போம், கெஞ்சிருப்போம், எவ்வளோ வருத்தப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இதெல்லாம் நோண்டி ஒரு மாதிரி நினச்சிருப்போம். கடைசியில் வந்துட்டு உங்களுக்காக நான் கொடுக்குறேன் இந்த வீக்லி டாஸ்க்கு சொல்லிட்டு பிக்பாஸ் கொடுத்துட்டாப்புல. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்காக ரொம்ப அப்படி ஆவலாக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு இந்த ஹோட்டலில் வந்து உபசரிக்கிற ஆட்களாகவும், பாய்ஸ் டீம் வந்து அந்த ஹோட்டலுக்கு போகிறவங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு கேரக்டரை விரும்பி எடுக்கிறாங்களா இல்லை அவங்களே வந்து கொடுக்குறாங்களோ தெரியல. அதில் வந்து முத்துக்குமரன் வந்துட்டு சூப்பராக ஒரு லேடி கெட்டப்பை எடுத்திருக்காப்புல. அதை வந்துட்டு அங்கே வந்து புடவை கட்டதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணுறது நம்ம சாச்சனா. ஸோ சாச்சனா வந்துட்டு ஸ்வாப்பிங் மூலமாக இந்த டீமுக்கு வந்திருக்காங்க. ஸோ வந்தவொடனே வந்து தர்ஷா குப்தா மேலே ஒரு பெரிய உண்டகலப்ப வேலையை பண்ணாங்க. அது உண்மையாக போயான்றது நம்ம விசாரிக்கும் போது தெரியும், இல்லை குறும்படம் போடும்போது தான் தெரியும். ஏன்னா இந்த வயிறு வலின்னு சொன்னாவே நமக்கு ஜூலி தான் ஞாபகத்துக்கு வராங்க. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த வயிறு வலி சொல்லும்போது ஜூலி மாதிரியே சாச்சனா ஞாபகத்துக்கு வந்தாங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லை சாச்சனாக்கு வயிறு வலின்னு வரும்போது ஜூலி ஞாபகத்துக்கு வந்தாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ப்ளூ கலர் சாரீ கட்டி வெள்ளை கலர் ப்ளவுஸ் போட்டு சூப்பரான பால் முத்துக்குமரன் ரெடியாக வரப்பில் சம மாதம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இந்த ப்ரொமோலேயே ஒரு வீடியோவில் பார்த்த சம மாதம் வந்துட்டு அவர் பேசுகிறாரு. அதேமாரி முத்துக்குமரனை ஏன் நிறைய பேருக்கு பிடிக்குது, இப்போ அதிகப்படியாக ஓட்டு வருதுன்றதுக்கு காரணம் என்னென்னா அவரோட இனிஷியேட்டிவ். எதுவாக இருந்தாலும் அதில் அவருடைய விஷயங்கள் அதிகப்படியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதேமாதிரி நினைக்கவும் செய்கிறாரு, அதை செஞ்சு காட்டவும் செய்கிறாரு. ஏன்னா ஒரு சில பேர் வந்து நினைக்க மட்டும்தான் செய்கிறாங்க. அங்கே போல் செம்ம மொக்கை, ஐயோ அந்த மாதிரி மொக்கை இங்கே எந்த இடத்துலையும் வாங்கியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு மொக்கையை போட்டு போகிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையுமே ஒரு கரெக்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி, கேம் ஸ்ட்ராட்டஜி வச்சு அப்ளை பண்ணி எந்த டாஸ்க்காக இருந்தாலும் சரி அதில் ஒரு சூப்பரான விஷயத்தை கொடுக்குறாரு. சப்போஸ் அது முடியல அப்படின்னா டக்குன்னு ஆளை மாற்றி விட்டுறாரு, அது அவருக்கு இன்னும் சிறப்பு தான் கொடுக்குது. ஏன்னா எல்லாத்தையும் நான் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மூக்கு நினச்சி கடைசி அந்த மூக்கு உடையதுக்கு பதிலாக இன்னி இது எனக்கு செட் ஆகாது, அதுக்கு பதில் இவங்க போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதையும் அவர் வந்து முடிவு பண்ணுறது எனக்கு நல்லாயிருக்கு. ஸோ இதுலேயுமே ஒரு சூப்பராக ஸ்பெஷலாக ஒரு கேரக்டர் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த வீக்லி டாஸ்க்கை இவராக இருந்தாலும் சரி விஜே விஷால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. அதேமாரி கேர்ள்ஸ் டீம்லேயும் நிறைய பேர் ஏற்கனவே வந்து அந்த நடிப்பு திறமையை காமிச்சு சூப்பராக பண்ணாங்க. ரஞ்சித் சாரும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு தோணுது. சத்யா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்குது, ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது பண்ணார்னா சத்யாவுக்கு இன்னும் ஓட்டு அதிகப்படியாக ஒரு ஏற்கனவே தேர்ட் பிளேஸில் இருக்காப்புல பார்க்கலாம். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த வீக்லி டாஸ்க் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரோட ஒரு ஒரு கேம் இனிஷியேட்டிவ் பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதுலேயே ஒரு சில பேர் சொல்லிட்டாங்க நீங்கள் சொம்புன்னு நினைக்கிறோன்ற மாதிரி ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்துட்டு இப்போ சீசன் 7 நிறைய எல்லா சீசன்லையும் நம்ம பார்த்தாச்சு, ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணோன்னா அதை உடனே சொம்புன்னு திரிச்சிருவாங்க. ஆனால் அவங்களே ஒருத்தவங்க சொம்பு தூக்கிட்டு தான் இவங்க காண்டாக இருப்பாங்க, அது வேறு விஷயம். சரி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.